காப்பியங்களில் ஒன்றாக இருக்கிற குண்டலகேசி காப்பியத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து மதுரை பெருநகரில் ஒரு அழகான வணிக தொடர்புடைய ஒரு நாடு இருக்குது, அதுதான் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் இந்த கதை நடக்குது. பூம்புகார் அப்படிங்கிற நகரத்தில் பெரும் வணிகர்கள் எல்லாரும் வாழ்கிறாங்க, பெரிய வைர வியாபாரிகள் இருக்காங்க, நிறைய வணிகம் செய்கிறவங்க, வேச்சு நாட்டவர்கள் கூட நம்ம தொடர்பு இருந்த வணிக நகரமாக இந்த நகரம் திகழுது. இங்கே தான் ஒரு அழகான பெண் வாழ்கிறாள், இவளோட பேர் வந்து பத்தாதீசா. இந்த கதையில் நம்ம இவளை பத்ரை அப்படின்னே அழைக்கலாம். இப்படி ரொம்ப அழகா ரொம்ப அழகுடைய பெண்ணா இருக்கிறா. இவளுக்கு வந்து சிறு வயதிலேயே அவங்க அம்மா தவறிட்டாங்க, அதனால அப்பாவோட ரொம்ப பெரிய செல்ல மகளா இந்த பொண்ணு வந்து வளர்றா. வளர்ந்துட்டே இருக்கிறவ அவளுடைய இளமை பருவத்தை அடைகிறா. 16-17 வயது நிரம்பிய பத்ராவுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல பெரிய அரசர்கள் பெரிய இளவரசர்கள் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து வரன் வருது, ஆனால் அவங்க எதையுமே பொருட்படுத்தலை. ஏன்னா இப்போ தனக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. இப்படி வரன் வந்தாலும் அவங்க பொருட்படுத்தாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நகரத்தில் சத்துவான் அப்படிங்கிற ஒரு வழிப்பறி கொள்ளையன் வந்து இருக்கிறதா, மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துகிறான், இப்படி நடைப்பிரயாணங்கள் மேற்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வழிப்பறிச்சு அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த அரசன் வந்து நிறைய படைகள் எல்லாம் அனுப்புகிறான், எப்படியாவது அந்த கொள்ளையனை வந்து நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ரொம்ப திறமை வாய்ந்தவனா இருக்கான், யாரு கையிலயுமே அவன் அகப்படல. இப்படி கொஞ்ச காலம் கழியுது, ஒரு நாள் எப்படியும் அவன் வந்து அகப்பட்டுட்டான். அப்படி அகப்பட்டோடனே அவனை வந்து பிடிச்சு விலங்கிலிட்டு அந்த தெருவுல அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது பத்ரா வந்து அழகா தன்னோட தோழிகளோட மேல மாடத்துல நின்று அந்த வணிக தெருவை பார்த்துட்டு இருக்கா. இப்படி விலங்கிலிட்டு ரொம்ப அகோரமா இருக்கிற இந்த திருடனை அழைச்சிட்டு போகும்போது அவனோட தோழிகள்கிட்ட பத்ரா சொல்றா, யார் இந்த கல்வன் என்னோட மனசையும் கவர்ந்து விட்டானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க தோழிகள் எல்லாரும் சிரிச்சு கேளிக்க பண்றாங்க. நீ என்ன சொல்ற, இந்த வழிப்பறி கொள்ளையன் உன்னோட மனசை கவர்ந்துட்டானா? இவன் வந்து எவ்வளவு பெரிய கொடிய கொள்ளையன் தெரியுமா? இவன் எப்படி அவன் எப்படி உன் மனசை கவர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என் மனசை கவர்ந்துட்டான், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவளோட தோழிகள் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு ஏதோ பித்து பிடிச்சிட்டு போய போய் இந்த வழிப்பறி கொள்ளையனை நீ திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கழுவுல ஏச்சிருவாங்க, எப்படி நீ திருமணம் செஞ்சுக்க முடியும், நீ இப்படிதான் ஏதாவது ஒளரிட்டே இருப்ப அப்படின்னு அவங்க தோழிகள் எல்லாம் சொன்னோடனே அவங்க அப்பா வந்து இதை கேட்டுறாரு, என்ன மகளே நீ சொல்ற, இவனையா நீ திருமணம் செஞ்சுக்க போற அப்படின்னு அவங்க அப்பாவும் ரொம்ப கேளிக்கையா தான் கேட்கிறான். அவன் வந்து ரொம்ப பிடிவாதமா சொல்றான், ஆமா அப்பா எனக்கு தெரியாது, நான் இவனை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், இந்த கல்வைய மனசை கவர்ந்துட்டான், நீங்க இவனை தான் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க, இல்ல இல்ல நான் இதை செஞ்சு கொடுக்கவே மாட்டேன், எப்படி கொடுப்பாங்க அரசன், எப்படி அவங்க சாசனங்கள் எல்லாத்தையுமே மாத்துவாங்க, அவனெல்லாம் திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பத்ரா வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா, இல்ல நான் இவனை தான் திருமணம் செஞ்சுக்கிறேன், நீங்க இவனை தான் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே மகள் ரொம்ப அழுத உடனே அவருக்கு வந்து மனசு கேட்கல, சரி நம்ம அரசர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடும், ஒரு வாட்டி சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இந்த வணிகர் போறாரு, என்னோட மகள் வந்து இப்படி ஆசைப்படுறா, அந்த வழிப்பறி கொள்ளையன அவ திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறா, நீங்க திருமணம் செஞ்சு வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த அரசர் சொல்றாரு, யாரு இந்த வழிப்பறி கொள்ளையன உங்க மக திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளா, நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள் எல்லாரும் இருக்கிற சபையில அவளை கூட்டிட்டு போறாங்க. அவங்க பத்ரா வந்து தன்னோட ஆசையை சொல்றான், ஆமா அரசரே நான் இந்த கல்வனை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், என்னோட அன்பனால நான் அவனை திருத்திருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீங்க இவனை எனக்காக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது அரசரும் ஒரு பெண்ணோட விருப்பத்தை, ஒரு பெண் வந்து இவ்வளவு பெரிய கொடிய கொள்ளையனை தன்னோட அன்பால மாத்திட முடியும்னு சொல்றாள அப்படிங்கிறதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த அரசன் வந்து தன்னோட சாசனங்களையே மாத்தி அந்த வழிப்பறி கொள்ளையனை விடுவிச்சு கொடுத்துருவாரு, நீங்க வந்து இவனை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பத்ராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஊரே அதை பத்தி தான் பேசுது, ஏன்னா பெரிய பெரிய இளவரசர்கள் வந்தாங்க, பெரு வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய இளவரசர்கள் எல்லாம் விட்டுட்டு வழிப்பறி கொள்ளையன் மேல இந்த அழகான பொண்ணு ஆசைப்படுறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வியப்பா இருந்து, அதுக்கு பரிசா இந்த வணிகர் வந்து என்ன பண்ணுவார்னா அரசருக்கு 81 யானைகளையும் அந்த வழிப்பறி கொள்ளையனோட இடைக்கு ஏத்த மாதிரி வைர வைடூரியங்களையும் பரிசா கொடுப்பாரு. இது எதை குறிக்குதுன்னா அந்த காலத்துல வணிகர்கள் எவ்வளவு செல்வ செழிப்போடி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நாள் அவங்களுக்கு திருமணம் நடக்கு, ரொம்ப அழகா வாழ்றாங்க, பூம்பட்டினமே அவங்களோட பேச்சை பத்தி பேசுது. திருமணம் முடிச்சு ரொம்ப பக்தியோடும் ஆசைகளோடும் அவளோட கணவனோட ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள்
ஒரு அழகான ராத்திரி வேலையில இருவரும் மேல மாடத்துல இருந்து ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கும் போது பத்ரா சொல்றா, நீ ஒரு திருடன் தானே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேளிக்கையா சொல்றா. இதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எப்படியுமே அந்த திருடனோட மனசுல இன்னும் அந்த பொன் பொருள், அவங்க போட்டிருக்க நகை, அது மேலதான் ஒரு கண் இருக்கும். இப்படி இவ சொன்ன உடனே நான் இவளை பழி வாங்க போறேன், என்னோட நான் வந்து திருடன் தானே, அப்போ திருடனோட செயல் என்ன அப்படி நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை நான் பழி தீச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு நான் உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டு நன்றி, வணக்கம்.